வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அருள்மிகு பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவில் தாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, பொள்ளாச்சி வால்பாறை ரோட்டில் வந்து சுங்கன்ற ஸ்டாப்புக்கு முன்னாடி இருக்குது. இந்த ரோட்டிலேருந்து இப்போ இந்த ஆர்ச்சிலேருந்து நம்ம உள்ளே போனோம்னா கரெக்டாக 1 கிலோமீட்டரில் வந்து இந்த பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவில். அது என்ன பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவில்னு சொன்னோம்னா, அந்த கோவில் நீங்கள் பாருங்கள் தெரியும், ஆத்தங்கரை ஒட்டி அந்த ஆஞ்சநேயர் கோவில் இருக்குங்க. தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆற்றுல நிறைய வந்துச்சுன்னா நம்ம நடந்து போகிற வழியில் வந்து தண்ணியாக இருக்கும், தண்ணியை கடந்து நம்ம போகணும். அது தண்ணி அந்த ஆற்றுல வரும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். போகிற வழியில் அந்த மாதிரி கடைகள் இருக்கும், முன்னாடி ஒரு கடை இருக்கும். நம்ம அங்கே கோவில் பக்கத்துலேயும் கடைகள் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ நம்ம இந்த கோவிலுக்கு வந்தோம்னா அங்கேயே ஜாமானங்கள் இருக்குது, பூஜை ஜாமானங்கள் அங்கே விற்கிறாங்க, வாங்கிக்கலாம். நம்ம இந்த கோவிலுக்கு இண்டிவிஜுவலாக வந்து பிளான் போடாமல், இப்போ ஒரு நாள் ட்ரிப்பு போடுறவங்க வச்சுக்கோங்க, பொள்ளாச்சி வந்தோம்னா பொள்ளாச்சியில் வந்து இந்த பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவில், ஆனமலை மாசாணியம்மன் கோவில், ஆலியார் டேமு, மங்கி ஃபால்ஸ் இதை பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தா அமராவதி திருமூர்த்தி டேம் பார்க்கலாம். இதே நீங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா உடுமலைலேருந்து பாலாஜி கோவில் இருக்குது, அதை பார்த்து இப்படி கவர் பண்ணலாம். ஒன் டே ட்ரிப்பில் 4-5 பிளேஸ் பார்க்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்த கோவிலுங்க. இப்போ நம்ம வந்துட்டோம், கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டருங்க வந்துட்டோம். ஒரு கார் பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் இருக்குது, வரிசையாக இந்த மாதிரி கடைகள் இருக்குங்க. மஞ்சநேயர்கள்ன்றனால மேக்ஸிமம் வெத்தலை துளசி தான் அதிகமாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு இப்போ போகிறோம். உங்கள் இது தான் பார்த்தீங்கன்னா அந்த கரை கோவில் வந்து ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்குது. இது வந்து பாலாறு. இப்போ தண்ணி கம்மியாக வருது. ஸோ தண்ணி உங்களுக்கு அதிகமாக வரும்போது இந்த தரை பாலத்தை மூடி தண்ணி வரும். நம்ம அதில் நடந்து போனால் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆத்தங்கரை ஓரம் அந்த கோவிலோட அழகை இப்போ நீங்கள் ரசிக்கிறீங்க. பாலாற்றங்கரை அருள்மிகு ஸ்ரீ ஹனுமன். இப்போ எல்லாம் நம்ம சாமி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா எல்லாம் தண்ணியிலே பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா அங்கே பார்க்குறாங்கன்னு பார்த்தோம்னா மீனுங்க. சரி நம்ம சும்மா விடுவோமா, அதையும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். பொதுவாக தண்ணி இருந்தாலே அதில் மீன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஒத்து பார்ப்போம். ஸோ அப்படி பார்த்து அதில் பாருங்க எவ்வளோ மீன், சும்மா வத வதன் இருந்தது. அந்த குளத்தில் மீன், அந்த ஒரு அது மீன் பார்த்தாலே ஒரு அழகு தான். நம்மளாம் அந்த என்ன பண்ணுவோம், துண்டை போட்டு மீனை பிடிச்சலாம், அரிசி எடுக்கலாம் தான் தோணும். இதுதான் கோவிலோட டீட்டெயிலு, நடை திறந்துருக்க நேரம், இந்த மாதிரி சமாச்சாரங்கள். நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே வந்தேனே வலது பக்கம் விநாயகர் உட்கார். அதுக்கப்புறம் நம்ம தரிசிச்சுட்டு நம்ம வந்து பாலாற்றங்கிற ஆஞ்சநேயர் தரிசிக்க வந்து நேராக போகிறோம் பாருங்க. இதுதான் கோவில். இப்போ நம்ம லைனில் போகிறோம். நல்லா ஆத்தங்கரை ஒட்டி இதிலே பாருங்களேன், தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இதுலேயும் தண்ணி வரும். இப்போ நம்ம அனுமார் வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் எடுக்கலை. சாமி கும்பிட்டுட்டு பின்னாடி வந்துட்டோம். இது கருவறையின் பின்பகுதி. இப்போ நம்ம பார்த்தோம்னா முன்னாடி மூலவர் ஆஞ்சநேயர் இருக்கார். இதை நம்ம சுற்றிட்டு வெளியே வந்தோம், கோவிலோட பின் சைடில் பார்த்தோம்னா இன்னொரு கோவில் இருக்குது, ஒரு சன்னதி. அதையும் நம்ம முடிச்சுட்டு பார்த்தோம்னா இந்த வலது பக்கம் வந்து அன்னதான கூடம் இருக்குது. நாங்கள் வரும்போது அன்னதான் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அது ஃபங்க்ஷன் ஏதோ வச்சுருக்காங்க. இங்கே இருக்க மூலவரையும் தரிசனம் செஞ்சுட்டு நம்ம அவரையும் சுற்றிட்டு வரோம். நீங்கள் வந்து ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பொள்ளாச்சி சுற்றி இருக்கிறவங்க உங்கள் நண்பர்களுக்கு, இல்லை ஒன் டே ட்ரிப்பில் பொள்ளாச்சி ஆலியார் போகிற பிளான் போகிறவங்கன்னா இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுங்க. போகிற வழியில் தான் இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அந்த ஆர்ச் போட்டோம், ஆர்ச் இருந்தது பார்த்தீங்களா, அந்த ஆர்ச் ரோட்டு மேலேயே இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்தது. ஹனுமன் நான் இப்போ இன்றைக்கி போன அன்றைக்கி ஹனுமன் ஏதோ ஒரு விசேஷம். ஸோ அதனால் போயிருந்தால் அப்படியே சரி மக்கள் நம்ம நண்பர்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க எனக்கு மோட்டிவாக இருக்கும். ஓகே, நான் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.